Hello friends, welcome back. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்ல இருக்கிற மென்னோட ரிங் கலெக்ஷன் தான் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். அங்க பார்த்த few designs வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அத தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒரு குட்டி வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டிவி மாடல் ரிங் னு சொல்வாங்கல, ஓல்ட் மாடல் ரிங்ஸ் இதெல்லாம். இத தான் வந்து பாத்துறோம். கிஃப்டிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து இது பிரெஃபர் பண்ணுவாங்க. ஏனா வேஸ்டேஜும் வந்து கம்மியா இருக்கும். உங்களுக்கு weight வந்து பாத்தீங்கன்னா கம்மி weightலயே கிடைச்சிரும். அந்த ரிங்கோட சைஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே 19 20 னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம ரிங் சைஸ் சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான weightலயே வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. நாங்க first பார்த்த ரிங் வந்து இதுதான். இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நாங்க வந்து நிறைய டிசைன்ஸ் பார்க்கல. இதோட கிராம் weight வந்து பாத்தீங்கன்னா 3.110 கிராம். வேஸ்டேஜ் வந்து 12%. காஸ்டிங்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். நம்ம first பார்த்த அந்த டிசைன்ஸ் இருக்குல்ல டிவி மாடல் ரிங்ஸ், அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியா வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான டிசைன் வந்து பார்த்தோம். இது வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல வர மாதிரி இருந்தது. ஆனா இதுலயும் வந்து காஸ்டிங் மாடல் மாதிரி இருந்தது. இதோட கிராம் weight வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 grams கிட்ட தான். நம்ம வந்து அந்த ரேஞ்ச் சொல்லிட்டோம்னா 3 grams 4 grams அதுக்கு தகுந்த மாதிரியான பர்டிகுலர் ட்ரேஸ் எடுத்து காட்டுவாங்க. நமக்கு மத்த கடைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து கம்மியாவே இருக்கு. இப்போ இந்த மாதிரி காஸ்டிங் டிசைன் ரிங்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேஸ்டேஜ் 12% இருக்கு இல்ல. இப்போ நான் வந்து ஜிஆர்டியை வந்து கம்பேர் பண்ணி சொல்றேன். ஜிஆர்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18-19% இருக்கும். சோ கிட்டத்தட்ட ஒரு 6-7% அதிகமாவே இருக்கும் அதுல. அதனால இங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குற இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது மத்த டிசைன்ஸை விட. இதுவும் வந்து அரௌண்ட் 3 grams கிட்ட தான் இருந்தது. இந்த மாதிரி நடுவுல வந்து ஒரு டிக் போட்ட மாதிரி காஸ்டிங் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் டிசைன் வச்ச மாதிரியான ரிங்ஸும் இருந்தது. அதாவது நமக்கு இந்த மாதிரி பட்டையா தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தது. அதையும் தான் வந்து நான் போட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளெயினான ரிங்ஸும் வந்து கிடைக்குது. இதோட வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8% தான். ரொம்பவே கம்மியா இருந்தது வேஸ்டேஜ். உங்களுக்கு அதுல வந்து வேரியஸ் சைசஸ் வந்து கிடைக்கும். ஸோ நாங்க செலக்ட் பண்ண ரிங்கோட அப்புறமா வெயிட் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து இதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க பில்லுல. ஸோ அதுதான் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அரௌண்ட் ஜிஎஸ்டியோட சேர்த்து எல்லாமே வந்து 20,420. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டோட கோல்டு ஜுவல்லரி சிட் ஸ்கீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க, அதையும் பாருங்க. ஓகே 6 month ஸ்கீம் தான். ஓகே லாஸ்ட் வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி வெப்சைட் கேட்பீங்க. ஓகே இப்போ இது வந்து எத்தனை வாட்டி வேணா பேமெண்ட் பண்ணிக்கலாமா? ஒரு மாசத்துக்கு நீங்க எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஓகே அன்லிமிட்டட் தான். ஆ நீங்க மார்னிங் கேட்டீங்கன்னா ஈவினிங் கூட கட்டிக்கலாம். ஓகே ஓகே நாளைக்கு 2 டைம் வேணா 3 டைம் கட்டிக்கலாம். ஓகே ஒரு நாளைக்கு கூட எத்தனை வாட்டி வேணா கட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த டேட்ல கட்டணும் அப்படின்னா? ஓகே எத்தனை பேமெண்ட்ஸ் வேணா பண்ணிக்கலாம். அதுல வந்து நமக்கு இப்போ கோல்டு வெயிட்ல கிரெடிட் ஆயிடுமா? அமௌண்ட் வந்து அன்னைக்கு வெயிட்ல உங்களுக்கு ஆட் ஆகும். வெயிட்டா தான் ஆட் ஆகும். ஓகே அவங்களே வந்து ஜுவல்லரி சிட் ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அங்கே வந்து இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தேன். லைட் வெயிட்ல இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. அதனால அதுவும் வந்து 1-2 கிளிப் எடுத்து வச்சிருந்தேன். இந்த பேங்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 grams கிட்ட வருது ஒரு பேங்கிளோட வெயிட். ஸோ ஒரு சவரன் தான். வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 8% அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா பார்வையாகவும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டான டிசைனாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து அரௌண்ட் 8 grams கிட்ட, அதாவது 7.9 grams கிட்ட இருந்தது. வேஸ்டேஜ் வந்து எனக்கு ஷுவரா தெரியல, நல்லா இருந்தது. இதுவும் வந்து பாக்குறதுக்கு வந்து பார்வை. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.